சசிகலா புஷ்பாவின் கணவர் மற்றும் மகன் மீது பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அவரது வீட்டில் வேலை செய்த இளம்பெண் புகார் அளித்துள்ளார். நெல்லை மாவட்டம் திசையின் விலை ஆணைக்குடியைச் சேர்ந்த இளம்பெண் பானுமதி மற்றும் அவரது சகோதரி ஜான்சிராணி இருவரும் சசிகலா புஷ்பா உதவியாளர்களாக பணிபுரிந்துள்ளனர். இந்நிலையில் சசிகலாவும் அவரது மகன் பிரதீப் ராஜா, தாய் கௌரி, நண்பர்கள் பிலால், பழனியப்பன் ஆகியோர் உடல் மற்றும் மன ரீதியாக தொல்லை கொடுத்ததாக திங்களன்று தூத்துக்குடி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு தரப்பட்டுள்ளது. இந்நிலையில் சசிகலா புஷ்பா கணவர் மற்றும் மகனின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை அண்ணாநகர் போலீஸ் நிலையத்தில் பெயர் தெரியாத நபர் ஒருவர் தங்களுக்கு எதிராக 3 புகார்கள் கொடுத்திருப்பதாகவும் இந்த புகாரில் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டுமென்றும் கூறியிருந்தனர். இம்மனு நீதிபதி வைத்தியநாதன் முன் திங்களன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது போலீஸ் தரப்பில் எந்த வழக்குகளும் பதிவு செய்யப்படவில்லை என்று பதிலளிக்கப்பட்டது. இதையடுத்து மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார்.